இந்த அரைச்ச தேங்காய் வெளுத்தை போட்டுடணும். தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடணும். நல்லா இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இதில் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுருங்க. இந்த மிளகாய், கொத்தமல்லி வாசனையெல்லாம் போகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம மீன் ஃப்ரை பார்க்கலாம். கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஊற்றிட்டு ஒரு பேனில், இது வந்து ஷாலோ ஃப்ரை, கொஞ்சமாக ஊற்றினா போதும். அந்த மீன் துண்டை எடுத்து ஒன்று ஒன்றா அதில் போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் சிம்மிலையே வச்சுக்கணும். இந்த வாவல் மீன் இப்படி பொரித்தா நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் வெந்தோடனே மெதுவாக திருப்பி மெதுவாக போடுங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துருங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஒரு 10 நிமிஷம். அப்புறம் மீனை எடுத்து ஒவ்வொரு துண்டாக உள்ளே போட்டு மீனில் கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், லைட்டாக உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் லேசாக கொஞ்சமாக போட்டு பெசரி வச்சுருக்கேன். அதை எடுத்து இதுக்குள்ளே போட்டுடணும். அப்படியே அதில் ஒரு 2 பீஸு மாங்காய், நல்லா கரையாத கெட்டி மாங்காயாக போடணும். போட்டு மூடி வச்சுருங்க. நடு நடுவில் கொஞ்சம் லேசாக கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் தொட்டு பார்த்தாவே தெரியும் மீன் வெந்தது. அவ்வளோதான், மீன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டீப் ஃப்ரை, நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதுலேயே வந்து மீனை போட்டு நல்லா வேக வைக்கிறது. இது ஒரு மெத்தடு. இப்போ மீன் குழம்பு, மீன் ஃப்ரை எல்லாம் ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன்.